ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேகனார்ன்ற காரை அடுத்து டொயோட்டோ என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஆட்டோ நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேகனார் எப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேகனார் என்னெல்லாம் டிசைன் ஃபார்ம்ஸில் வந்துச்சு, இப்போ பண்ணக்கூடிய டொயோட்டோ ரீபேச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வேகனாரும் இன்க்ளூடடா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, வேகனார் வந்து இந்தியாவில் வந்து December 1999 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா அதோட செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக உள்ள கார். ஸோ வந்து கொஞ்சம் டாலாக இருக்க பர்சன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அக்காமடேட் பண்ண முடியும் இந்த காரால். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஸ்பேஷியஸ் கேபின் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸில் வந்துச்சு. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜப்பானில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கார் வந்து மாரி சுசுகியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே சேல்ஸ் ஆச்சு. இந்த காரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2019 வந்து அது வந்து BS6 கம்ப்ளைண்ட் ஆகும், அது மாதிரி ஃபேஸ் லிஃப்ட் மாடலும் கொடுத்துருந்தாங்க. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு பழைய ப்ரீவியஸ் மாடல்ஸை விட. டொயோட்டா வந்து நிறைய கார்ஸை வந்து மாரி சுசுகிட்ட வந்து ரீபேட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது விட்டாரா பிரேசா, பலேனோ, சியாஸ், எர்டிகா ரீபேட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேகனாரும் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் மியூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேகனார் டிஸ்கைஸில் தான் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு வேரியண்ட் வந்து அவங்க புதுசாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டொயோட்டாவில் வந்து ஹேட்ச்பேக் இருந்தது பார்த்தீங்கன்னா எட்டியோஸ் இருந்த டைம் மட்டும்தான். எட்டியோஸ் வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸை வந்து வேகனார் தான் ரீப்ளேஸ் பண்ணணுன்றது. வேகனார் ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்கும் போல். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவி வெர்ஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐசி இன்ஜின் வச்ச வெர்ஷன். ஸோ இந்த ரெண்டு வருஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டொயோட்டோவில் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டொயோட்டோவில் இருக்கக்கூடிய நிறைய கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. அதாவது யாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருந்துச்சு, அந்த மாடல் டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா மாரி சுசுகியில் வந்து இருக்கக்கூடிய சியாஸை வந்து இவங்க ரீபேட்ச் பண்ணி பெல்டான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டொயோட்டோவில் இந்த மாதிரி ரீபேட்ச் காஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேகனாரில் ஐசி இன்ஜின் வச்சு ஆப்ஷன் ஆஃப் பண்ணுவீங்களா, இல்லைனா வந்து எலக்ட்ரிக் வெர்ஷன் ஆஃப் பண்ணுவீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.